ஸ்ரீவாரி பிலிம் பி ரங்கநாதன் தயாரிப்பில் கௌதம் கார்த்திக் மற்றும் சேரன் நடிக்கும் ஆனந்தம் விளையாடும் வீடு டிசம்பர் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எல்லாருமே வந்து ஏதோ நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்த மாதிரி ரோபோ வச்சு பண்ற மாதிரி குடும்பத்தை எடுக்கிறீங்களே குடும்பத்தை எடுக்கிறீங்களே என்னைய பொறுத்த வரைக்கும் கிளீசின்னு எதிர்மா சொல்லுவாங்க போர் டெக்கரேஷன் கிளீசின்னு சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் நீங்க என்ன கிளீசியா இருந்தாலும் அம்மா அம்மா தானே கூப்பிட முடியும் சித்தப்பா முறுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு ஒரு பெரிய பா நம்ம கவனிக்கலாம் ஓட மாக்கிட்டு இருப்பாரு ஒரு அத்தை கோச்சுட்டு இருக்கோம் சேரன் சார் வந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு உழுந்து ரத்தம் கொட்டுது அதை தொடச்சிட்டு நான் நடிச்சு கொடுத்துட்டு போறேன் அதுக்கு பிறகு வந்து விக்னேஷ் வந்து சித்தப்பா ஓகே சேரன் சார் சேரன் சார் இன்னொரு சித்தப்பா ஸ்னேகன் சார் ஸ்னேகன் சார் இன்னொரு சித்தப்பா நேயர்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் கோவிந்தராஜ் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல நந்தா பெரியசாமி டைரக்டர் ஆஃப் ஆனந்தம் விளையாடும் வீடு சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் சார் டக்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் சப்ஜெக்ட் இந்த காமெடி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க டக்குன்னு இவ்வளோ சென்டிமெண்ட் அந்த டீசர் ட்ரைலர் பார்த்தாலே வந்து எவ்வளோ அந்த குடும்பம் பாசம் பிணைப்பு அதெல்லாம் வந்து நல்லா தெரியுது ஏன் டக்குன்னு அந்த சென்டிமெண்ட் சப்ஜெக்ட் எல்லாருமே வந்து எதோ நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்த மாதிரி ரோபோ வச்சு பண்ற மாதிரி குடும்பத்தை எடுக்கிறீங்களே குடும்பத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க நாம் ஈஸியாக உடனே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து குடும்பம் தான் அந்த ஃபேமிலி பாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அடிக்கடி நம்புகிறாரு நான் ரொம்ப வந்து சுற்றி என்னோடய ஃபேமிலியில் ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் வச்சு அக்கா அக்கா பசங்க அக்கா பசங்களுடைய பசங்க அத்தனை ஆண்டுகளையும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ரேஞ்சுக்கு இறங்கி பேசி கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற அக்கா பொண்ணு அங்கே கிராமத்தில் இருக்கிற வந்து சித்தப்பா பொண்ணு எல்லாருக்கூடையும் இன்ட்ராக்ட் இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ஷோ ஃபுல்லாக தாங்குற அளவுக்கு எனக்கு இருக்குது ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க ஸோ அப்படி அவங்களோடய வாழ்ந்து வளர்ந்து பழகுறதுனால கொரோனா காலகட்டத்தில் வந்து நம்ம தனியாக இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசினது வீடியோ காலில் வந்தது பல உறவுகளை புதுப்பிச்சது அதெல்லாம் நடந்ததுனால ஏன் நம்ம வந்து குடும்ப கதைக்குள்ளே வரக்கூடாது அப்படி யோசிச்சு தான் கொரோனாவுடைய ஆரம்ப காலத்தில் எழுதின கதை இது அப்போ தான் வேவ் ஸ்டார்ட் ஆன பீரியட் எழுதின கதை இது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகி இந்த பாண்டிங்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ஒரு அழகான ஒரு குடும்ப கதையாக வந்திருக்குது பார்க்குற எல்லாருமே வந்து சுட்டு கண்ணீராக விடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் பொதுவாக சொல்லுவாங்க ஆள் பார்க்க வந்து ரக்கடாக இருந்தால் மனசு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படி பார்த்தா அவங்க கதைகளும் சரி கல்லூரியின் கதை அதுவும் சரி அதுக்கப்புறம் வந்து படங்களும் சரி இந்த காமெடி இப்போது சென்டிமெண்ட்டு ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஜானரை தான் வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லை அது யாராச்சும் கேட்டிருக்காங்களா என்னங்க பார்க்க எவ்வளோ ரக்கடாக இருக்கீங்க ஆனால் இவ்வளோ சாஃப்டான சப்ஜெக்டாக பண்ணுறீங்களே அப்படின்னு இல்லை நம்ம அறிவு வேறு குணம் வேறுன்ற மாதிரி நம்ம அகம் வேறு முகம் வேறு அப்படி தான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம வாழ்ந்த சூழல் நமக்குள்ளே படித்த விஷயங்கள் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணோம் அதுக்குள்ளேருந்து தான் வரும் நடிப்புன்றது வேறொருத்தவங்க அவங்ககிட்ட வாங்கி அடிக்கிறது இது நம்ம உள்ளேருந்து அடிக்கிறது அதனால் வந்து நமக்குள்ளே என்ன நேச்சர் நமக்குள்ளே என்ன விஷயங்கள் மட்டும்தான் அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போ கதைகள் உருவாகும் வெளியே போய் வேறு ஒன்றும் தேட முடியாது உள்ளுக்குள்ளே தான் உருவாகும் அண்ட் உங்களுக்குள்ளே வந்து அந்த நடிகர் நந்தா பெரியசாமி அண்ட் டைரக்டர் நந்தா பெரியசாமி யார் வந்து மேல் லோங்கி இருக்கு இப்போ நான் வந்து நடிக்க வந்ததே ஒரு ஆக்சிடென்ட் தான் மாயாண்டி குடும்பத்தில் ஒரு 10 டைரக்டர்ன்ற கான்செப்டுக்குள்ளே தான் வந்தோம் அது பிறகு வந்து கோரி பழைய மிளகா அந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன் மற்றபடி வந்து நம்ம டைரக்டராக அதுவும் இல்லாமல் இப்போ அந்த ஆஃப்டர் ரேஸ்மி ராக்கெட்டுக்கு பிறகு ஒரு ரூட் கிடச்சிருக்கு ஒரு ரைட்டராகவும் சரி அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு ஒரு டைரக்டர் நமக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தேவைப்பட்ட நடிக்கலாம் இப்போதைக்கு நடிப்பை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஓகே சார் அண்ட் இந்த படத்தில் வந்து விக்னேஷ் சார் சரவணன் சார் சேரன் ஸோ இப்படி எல்லாருமே வந்து இந்த 80s-90s காம்போ வந்து அப்படியே அந்த படத்தில் வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த காஸ்டிங் ப்ராசஸ் எப்படி போச்சு இந்த அண்ணன் தம்பிகளை வந்து செலக்ட் பண்ணுறது இல்லை இது வந்து முக்கியமாக வந்து நான் வந்து தயாரிப்பாளர் ரங்கநாதன் சாருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு குரூவில் ஆரம்பித்த படத்தை வைடான ஒரு படமாக்கி அவங்க எல்லோரும் உள்ளே கனெக்ட் பண்ணி சேரன் சார் ஆகட்டும் சரவணன் சார் ஆகட்டும் டேனியல் பாலாஜி விக்னேஷ் எல்லாரையுமே வந்து உள்ளே கனெக்ட் பண்ணது அவர் தான் ஸோ வந்து இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமான படமாக அந்த 80s ஆக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டாந்து சேர்த்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு கிராண்டியராக உருவாக்குனதில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு இந்த படத்தில் நான் கொண்டுட்டு வந்தது ஒரே ஒரு ஆள் தான் பாலபரணி மட்டும்தான் கேமராமேன் ஓகே அப்புறம் வந்து பாடலாசன பொருள் சிநேகன் மீது எல்லாமே ஸ்டார் காஸ்ட் அந்த குரூலாம் வந்து ரங்கநாதன் சார் தான் வந்து டிசைன் பண்ணார் அண்ட் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சென்டிமெண்ட் படம் எடுக்குது அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங் ஆச்சு எப்பா இது வேணாம் இது கொஞ்சம் கலாச்சிருவாங்க இல்லை இந்த டோனில் நம்ம வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு என்னைய பொறுத்த வரைக்கும் கிளீசின்னு எதிர்மா சொல்லுவாங்க போர் டெக்கரேஷன் தான் கிளீசின்னு சொல்லுவாங்க
இங்கே போர்டிக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அது கிளிசியல் லிஸ்ட்லேயே வராது. இப்போ நீங்கள் பாகுபலி பெரிய கிராண்டியரான ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் படம் தான். பாகுபலி உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த கிராண்டியரை தாண்டி அதை கொடுக்குற கதை அமைப்பும் அந்த கட்டப்பா கேரக்டர்ஸும் அந்த உள்ளுக்குள்ள விளையாடுன அந்த கதை அம்சம் தான் வரும். அதனால் அந்த கிராண்டியர் என்னன்னாலும் நீங்கள் என்ன கிளிசியாக இருந்தாலும் அம்மா அம்மா தானே கூப்பிட முடியும், இப்படி தானே சாப்பிட முடியும், அது எப்படி மாற்றி காட்ட முடியும், அந்த மாதிரி தான் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் குடும்பன்றது இந்த காலத்து கிளிசியா வந்து ஒத்துக்கவே முடியாது. இதுல வந்து இன்னொன்னு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, சிவாத்மிகா ராஜசேகர் அவரோட அப்பாவோட டப்பிங் படங்களுக்கே வந்து இங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பொண்ணு வந்து இதுல வந்து கேஸ்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தாங்க? இப்பதான் அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே இப்போ இப்பதான் ஸ்டார்டிங் ஒரு நடிக்க ஆரம்பிச்சு. நான் வந்து ஒரு நல்ல நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும், திண்டுக்கல் நேற்று விட்டு இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கப்பதான் நம்ம நண்பர் சுரேஷ்ந்திரா அவர் இருக்கார்ல, அவர் மூலம் வந்து இவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். பார்த்தோன்னே பள்ளிச்சின்னு மனசில் ஒட்டிக்குச்சு. விஜயலட்சுமி கேரக்டர் விஜே லொடலொடன்னு பேசிகிட்டு இருக்கணும், அதெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம். டெஸ்ட்லேயே வந்து சிங்கிள் டேக்கில் அவங்க பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பக்கம் டயலாக்ஸ் இருக்கும், அதான் சிங்கிள் டேக்லேயே பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா டப்பிங் இருக்குல்ல, இந்த படத்தில் நடித்த மொத்த ஆர்டிஸ்ட்லேயே வேகமாக பேசின ஆர்டிஸ்ட் இவங்க தான். அழகாகவும் சுத்த தமிழையும் வேகமாகவும் பேசுகிறாங்க, அந்தளவுக்கு தமிழ் அழகாக உச்சரிப்பு இருந்தது. குறிப்பாக வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அவங்க, ஏன்னா பேசிக்காக வந்து அவங்க கதக் டான்ஸரு, பரதநாட்டியம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக இருந்தது. அடுத்தடுத்த காலகட்டத்தில் வந்து முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயினை வந்து சிவாத்மிகா இருப்பாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நடக்கும். நம்ம வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது வந்து நமக்கு குட்டி குட்டி ஆக வரும், இந்த ரோல் வந்து நல்லாயிருக்கு, இந்த ரோல் நல்லாயிருக்கு. அப்படி வந்து இந்த படத்தில் வந்து இந்த ரோல் வந்து நான் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் டைரக்ட் பண்ணுறதுனால நான் பண்ண முடியல அப்படின்னா எந்த ரோல் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு? சவுந்தரராஜன் ரோல், செல்வன் ஒரு ரோல். அவர் நல்லவனு கிடையாது கெட்டவும் கிடையாது, சூழலுக்கு தகுந்த மாறி இருக்கிற ஒரு கிரே ஷேடடாக இருக்கிற ஒரு சூழலுக்காக மாறிடுவான். ஆனால் அவனுக்குள்ள ஈரம் இருக்கும், இறக்கம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். ஆனால் சூழலுக்காரமாக அண்ணன்களை எதிர்த்து குடும்பத்தை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அவன் வந்து ஒரு கட்டத்தை திருந்துவான். அந்த திருந்ததும் ஆகட்டும், ரவுடித்தரம் பண்ணுறதாகட்டும், அதை கரெக்டாக பேலன்ஸாக சௌந்தரத்தை பண்ணியிருக்கிறாரு. அந்த ரோல் நான் இதில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நான் பண்ணியிருப்பேன். சார், முன்னாடி வந்து அந்த இந்த ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் வந்து நிறைய வந்துச்சு. விக்ரமன் சார் படங்களாகட்டும், வானத்தை போல, பாண்டவர் பூமி போன்ற படங்கள்லாம் வந்து நிறையா வந்துச்சு. அந்த அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த ட்ரெண்டு போயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் போகாமட்டுச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி சிங்கம், ஸோ இந்த மாதிரி வந்து படங்கள் வருது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ அப்படியே இருந்தாலும் வந்து அந்த ஒரு நம்ம டிராவல் பண்ணுறது பீரியடாக இருக்கட்டும், அந்த ஒரு நம்ம அம்மா கிட்ட எப்படி பேசுகிறோம், அப்பா கிட்ட எப்படி பேசுகிறோம், அந்த ஒரு டோனே மாறும். ஏன்னா ஜென்ரேஷன் கேப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து கரெக்டாக அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக வந்து நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா? இல்லை, நான் வந்து இதில் வந்து குறிப்பாக வந்து என்னென்னா வந்து ஸ்லாங் வந்து காமன் ஸ்லாங் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு இந்த படத்தில் வந்து பாடல்கள் இருக்குல்ல, சாங்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த சாங்கு தான் வந்து இன்றைக்கி இருக்குது இந்த இந்த படத்தை வந்து ஒரு மாடர்ன் படமாக, ஒரு மாடர்னிட்டியாக மாற்றிருக்குது. அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இன்றைக்கி இருக்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் சாங்கே இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரசிக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த படத்தில் இருக்கிற வந்து அந்த ஃபேமிலி ட்ராமா வந்து மியூசிக் மூலம் கான்செப்ட் பண்ணி இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக மாற்றிருக்குறோம். அதில் மியூசிக்கு வந்து பெரிய பங்கு உண்டு. சித்தகுமார், ஆமாம், சித்தகுமாருக்கு. நீங்கள் இந்த சொந்தமுள்ள வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு அந்த பாட்டை கேட்டுட்டு ஃபோன் பண்ணல ஒரு 80% யங்ஸ்டர்ஸ் தான். சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொன்னவங்க யங்ஸ்டர்ஸ் தான். அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, கரெக்டாக கொடுக்கலன்னா கலாச்சிருவாங்க. ஸோ ஜெனரேஷன் கேப் இந்த படத்தில் தெரியாது, ஏன்னா அது கௌதம் கார்த்திக் வச்சு நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். சித்தப்பா சேரன் சார் இருக்கிறாரு, மூணு கேட்டகரி ஆஃப் ஜெனரேஷன் இருக்காங்க, தனம்மாவும் மல்லூரியும் சேரன் சார் சரவணனும் கௌதம் கார்த்திக் சுவாத்மியும், மூணு கேட்டகரியான ஆட்கள் இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள மூணு தலைமுறை இருக்கிற மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, ஃப்ரம் ரைட்டர் ஆஃப் ரேஷ்மி ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நீங்கள் இப்போ வந்து ஹிந்தி சினிமாவில் வந்து ரைட்டராக இருக்கீங்க, அப்படி ஒரு ரேஷ்மி ராக்கெட் போன்ற படங்கள் வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ப்ளஸ் வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, ஹிந்தியில் வந்து அந்த உங்களை உங்கள் ரைட்டிங் பேட்டர்னை வந்து எந்த அளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அவங்க சின்ன சின்ன கரெக்ஷன் தான் பண்ணி அப்படி எடுத்துருக்கிறாங்க. ஓகே, அந்த நார்த் இந்தியாவுக்கு தகுந்த மாதிரியான அந்த கல்ச்சரல் அந்த பேக்ட்ராப் மாற்றிடுறாங்க. மற்றபடி எமோஷனல் சேம் எமோஷனல் தான். நீங்கள் ஹிந்தி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், எல்லா இடத்துலையும் எமோஷனல் ஒன்று தானே, அது எங்கே இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகிறது தானே. அப்படி தான் அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. அதை கூடிய சீக்கிரமே தமிழ் தெலுங்கு இங்கே பண்ணுறோம், அது ஒரு ரைட் சென்டராக இருக்குது, அது தமிழ் தெலுங்கு இங்கே பண்ண போகிறேன். அண்ட் நம்ம படங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து ஒவ்வொரு
இப்போ ஒரு பீரியட் ஆஃப் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் பிளஸ் நடிச்சுட்டு இருக்கும் போது நமக்கே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து தோணும். நம்ம இந்த மாதிரி படங்கள் பண்றோம், பிளஸ் இந்த படங்களா இருக்கட்டும் நடிச்ச படங்களா இருக்கட்டும் அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க எனக்கே ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கோரிப்பாளையம், மிளகா, இது போன்ற அந்த ஒரு கல்ச்சர் பேஸ்டான ஒரு சென்டிமெண்ட், வில்லனிசமா இருக்கட்டும் நம்ம எடுக்கிற படங்களா இருக்கட்டும், அது இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா, ஆஃப்கோர்ஸ் அது வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். நம்மளை தாண்டி வெளியே இருந்து நம்ம கதைகளை தேட முடியாது. உள்ளுக்குள்ள இருந்த கதைகள் தான் வெவ்வேறு வடிவமா வெவ்வேறு ரூபத்துல வரும். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற கதைகள் தான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா வெளியே போய் நம்ம ஒரு ஃபேண்டசி ஃபிலிமோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம பண்ணலாம். நம்ம பார்த்த மனிதர்கள் பார்த்த சம்பவங்கள் அதை முன்ன பின்ன ஒரு ஜோடனையோட தான் நம்ம படம் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் கேட்டது பிறகு சொல்கிறேன், வேறு ஜேனரில் ஒரு இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸோட ஒரு பயோபிக் தான் பண்ணுறேன். அவங்களுடைய பயோபிக் தான் பெரிய ரிசர்ச் போயிட்டுருக்குது, கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வரும். அது ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்டன்னிங்காக இருக்கும் அந்த பயோபிக். நம்ம எப்போவுமே ஒரு நம்மளோட ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து கனெக்ட் இருக்குங்களேன். ஸோ உங்களோட ஒரு கல்லூரியின் கதை, ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து என்ன காலேஜ்லாம் சேர்ந்து திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்களா, அந்த நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வரது வந்து எந்த அளவுக்கு வந்து சேலஞ்ச்? ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போதே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. இப்போ கேடிவியில் போட்டால் கூட அந்த படத்துக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு இன்னும் சொல்ல போனோம்னா வந்து எனக்கு இப்போ உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கல்லூரி கதை எப்படிப்பா பார்த்தீங்கன்னு கேட்டால் நான் அடிக்கடி டிவியில் பார்ப்போம், யூடியூப்ல பார்ப்போம், இந்த கமெண்ட்ஸ்லாம் வருது. அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் அந்த படம் எடுத்துகிட்டேன் நினைக்கிறேன், இந்த காலகட்டத்தில் எடுத்துருக்கணும். ஆமாம், அதெல்லாம் இப்போ நம்பகத்தன்மையாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நம்பகத்தன்மை கம்மியாக இருந்திருக்குமோன்னு தோணுது. அந்த காலேஜை மாற்றுறது ரீக்ரியேஷன் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப இப்போ இந்த அட்வான்ஸாக எடுத்துட்டேன். இப்போ எடுத்திருந்தோம்னா அந்த கரெக்ட் அந்த படம் வந்து ரொம்ப கரெக்டான படமாக கரெக்டான படமாக இருந்திருக்கும். அண்டு ஆனந்தம் விளையாடும் வீடியோ, நம்ம வந்து இவ்வளோ கேஸ்டிங் வந்து நம்ம பண்ணும்போது வந்து அந்த ஷூட்டிங் ப்ராசஸே வந்து நல்லா கலகலன்னு இருக்கும். உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில், இது நடந்துச்சு இந்த ஸ்பாட்டில் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்ட்டு? இல்லை, ஒவ்வொரு நாளுமே ஒரு இன்சிடென்ட் தான் அது. அதாவது கிட்டத்தட்ட 35 பேர் அவங்களுக்கு கேரவன் ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கான வசதிகள் செஞ்சு தரணும். யார் ஒரு கல்யாண விடுமுறை தான் வந்து போயிருக்கோம், அத்தனை பேருக்கும் வந்து நம்ம கவனிக்கிறவன ஒரு சித்தப்பா முறுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாரு, ஒரு பெரியப்பா நம்மளை கவனிக்கலாம் ஓரம் உட்காந்துருப்பாரு, ஒரு அத்தை கோச்சுட்டு இருக்கோம். எப்படி ஒரு கல்யாணத்தை மெயின்டைன் பண்ணி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணுமோ அந்த மாதிரி தான் ஷூட்டிங் நடக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து திண்டுக்கல்ல வந்து ரெண்டு சவால், ஒன்று வந்து அங்கே வெயில் ஜாஸ்தி, நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் எடுத்தோம். ரெண்டாவது வந்து கொரோனா காலகட்டம், இங்கேருந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் டிவியில், கொரோனா பண்ணா அது நாங்கள் எதுவுமே தெரியாமல் குக்கர் அப்பத்தில் ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். ஒரு 25 நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு வரப்ப எங்களுக்கு இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது இவ்வளோ தீவிரமாக இருக்குது கொரோனா, அது தெரியாமல் நம்ம ஜாலியாக இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா நாட்களும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளாக தான் இருந்தது. குறிப்பாக சொன்ன சேரன் சார் வந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டார், விழுந்து ரத்தம் கொட்டுது, அதை தொடச்சிட்டு நான் நடித்து கொடுத்துட்டு போகிறேன், அதுக்கு பிறகு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், நான் எவ்வளோ சொன்னேன் இல்லை இல்லை நான் நடித்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நடித்து முடிச்சுட்டு தான் அவர் போய் வந்து ஹாஸ்பிட்டல் போனார். இவர் ஒரு 7-8 தையல் போட்டாங்க, அந்த தையல் போட்டுட்டும் வந்து கண்டினியூ பண்ணி நடித்தார். என்னால் ஒரு ப்ரொடக்ஷன் செட்டப் குலையக்கூடாது, ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய இந்த காம்பினேஷன் கஷ்டம்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நடித்து முடிச்சு கொடுத்து தான் போனார். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். அப்புறம் சரவண சார் கொஞ்சம் உடம்பு சொல்ல முடியும். ஆமாம், அதுவும் சொன்னாங்க சரவண சார். அவர் வந்து முக்கியமான காட்சிகளில் வந்து அவர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே, அது ஒரு 5-6 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு பிறகு குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவருக்காக ப்ரே பண்ணி ரொம்ப ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக இருந்ததுனால எல்லாருமே அவருக்காக ப்ரே பண்ணி அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு அவர் வந்து அவர் நடித்து கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த காம்பினேஷன் வந்து காலையில் வந்தோன்னா மேனேஜர்கிட்ட இருந்து எல்லாமே நான் வந்து டிக் பண்ணுவோம், எத்தனை பேர் வந்திருக்காங்க எப்போ, ஏன்னா அத்தனை பேரும் கிளம்பி கூட்டிகிட்டு வரணும். இந்த படத்தில் மேனேஜர்ஸுக்கு பெரிய பங்கு உண்டு, அவ்வளோ போராட்டம். அவங்களுக்கு கார் வைக்கணும், அவங்களை கூட்டிகிட்டு வரும், அவங்க ரெடி ஆகணும், அவங்க குளிக்கணும், அவங்க அசிஸ்டன்ட் ரெடி ஆகணும். நீங்கள் 35 ஆர்டிஸ்ட் தான் சொல்லிட்டீங்க, 35 ஆர்டிஸ்ட்டுக்கு 2 டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜ் பண்ணி கூட்டிட்டு வரணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-105 பேரை வந்து அவங்க ரெடி பண்ணி கூட்டிட்டு வரணும். அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் தான். அந்த இப்போ ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி, இப்போ ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து உறவு முறைகள் பேரால நீங்கள் சொல்லணும், இவங்க அப்பா அண்ணா அப்படின்ற மாதிரி. ஓகேவா சார்? கௌதம் கார்த்திக், கௌதம் கார்த்திக் சக்திவேல் கேரக்டர். ஓகே, அவர் தான் வந்து பையன், சரவணனுக்கும் மௌனியா மேடத்துக்கும் பையன். சரவணன் சார், சரவணன் சார் வந்து கார்த்திகளுடைய அப்பா. அப்பா, ஓகே. விக்னேஷ் சார், விக்னேஷ் சார் வந்து சித்தப்பா. ஓகே, சேரன் சார், சேரன் சார் இன்னொரு சித்தப்பா.
ஸ்னேகன் சார். ஸ்னேகன் சார் உன்னோட சித்தப்பா. இவன் ரொம்ப ஈஸியா இருக்காரு. ஈஸியா இருக்காரு. சிங்கம்பலி சார். சிங்கம்பலி தாய்மாமே. ஓகே. ஜிஎம் குமார் சார். ஜிஎம் குமார் இவர் ஜோமனூரி அவர் அவர் தான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான ரெண்டு முன்னாடி கட்டின ஒரு மூத்த ஆம்பளம் பெரிய தாத்தா. ஓகே. தவனோமா அவங்க பாட்டி. பாட்டி அண்ட் இவங்க மௌனி அம்மா வந்து ஹீரோடைய அம்மா. அம்மா ஓகே. வெண்பா. வெண்பா வந்து ஹீரோட தங்கச்சி. ஓகே. செல்லப்பன் செல்லா வந்து இன்னொரு சித்தப்பா. இன்னொரு சித்தப்பா. ஓகே நம்ம ரவுண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். ஈஸியா எல்லாம் முடிச்சுட்டாரு. எல்லாமே சித்தப்பா. ஓகே. பெரியப்பா ஆனந்தம் விளையாடும் வீடு. ஸோ இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து சக்சஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் சார். கண்டிப்பாக நன்றி. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். குடும்ப உறவுகளையும் புரிதலையும் பிரிதலையும் ரொம்ப அழகாக உங்களுக்கு நெருக்கமாக நான் எடுத்துருக்கிறேன். தயவுசெய்து எல்லாம் தியேட்டருக்கு வாங்க. உங்கள் கல்லேருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்தால் எனக்கு பெரிய ஒரு விருது கிடச்சதுக்கு சமம். தேசிய தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.